பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு அளிக்கப்பட்ட கவனம் முக்கியத்துவம் குறித்து மருத்துவர் தட்சிணாமூர்த்தி கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி, தோல்நோய் சிறப்பு மருத்துவர். இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக சுகாதாரத்தில் நடுவண் அரசு செலுத்தியிருக்கக்கூடிய கவனத்தை நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2.5% நம்ம ஜிடிபியில் ஒதுக்கியிருக்கணும். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 86,000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. சென்ற ஆண்டை விட மிக குறைவான அளவு தான் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய வருமானத்தில் 10% அதிகமாக செலவழிக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 16% மக்கள் இருக்கிறாங்க. அதில் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த 10% விட 16% அதிகமாக நம்ம செலவழிக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இந்த சூழலில் நம்ம சுகாதார கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த கோவிட் பேண்டமிக்கும் அதைத்தான் நமக்கு உணர்த்தியிருக்கு. அந்த வகையில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது மிக குறைந்த அளவான நிதியைத்தான் சுகாதாரத்திற்கு ஒதுக்கியிருக்காங்க. இருந்தாலும் சில சிறப்பம்சங்களை நம்ம வரவேற்கணும். அந்த அம்சங்களை சொல்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேஷனல் டெலி மென்டல் ஹெல்த் சென்டர்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 23 ஒரு நெட்ஒர்க்குகளை ஒன்றாக இணைச்சி நிம்ஹான்ஸோட, அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய நிம்ஹான்ஸோட ஒரு தலைமையிலையும் IIIT பெங்களூரோட ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியோடையும் அது சில தொடர்ச்சியாக அது இயங்க போவதாக சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், நடுவண் அரசு வந்து மனநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது வரவேற்கத்தகுந்த விஷயம். அதே போல் சைல்டு அண்ட் விமன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, அந்த அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய மிஷன் சக்தி, மிஷன் வட்சால்யா போன்ற சில திட்டங்களை ஒருங்கிணைத்து அதற்கும் நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கதை நம்மளால் அறிய முடியுது. ஸோ அதே போல் நேஷனல் ஈக்கோ ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தின் கீழே மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவமனைகள் இவைகளையெல்லாம் ஒரே போர்ட்டலில் ஒரு பதிவேற்றி இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய யார் வேணாலும் தகவல்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பண்ண போகிறதாகவும் நம்ம அறிகிறோம். அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். அதே போல் சக்ஷம் அங்கன்வாடி அப்படிங்கிற ஒரு ஒரு ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த அங்கன்வாடியை 200,000 அங்கன்வாடிகள், ஒரு நல்ல ஒரு தரமுள்ள ஒரு அங்கன்வாடி, அதை வந்து 200,000 அங்கன்வாடிகளை தரம் உயர்த்த போகிறதாகவும் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறது. ஒரு நல்ல விஷயம்.